வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னைக்கு வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபியில் இப்போ வந்து வாழைக்காய் பொடிமாஸ் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது சட்டுன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் நீங்கள் இந்த வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி ஒரு 5 to 6 minutes வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு இப்படி எடுத்து தோலை இந்த உரிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த சீவரதில் நீங்கள் இந்த பெரிய பல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நீங்கள் வந்து நல்லா சீவி எடுத்துக்கணும். சீவி எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் தாளிப்புக்கு அப்படின்றத நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கரைப்பிலை வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கோங்க, அதில் கடுகு போட்டுண்டு ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் போடுறேன். நான் சீரகம் எல்லாத்துலேயும் போடுறது வழக்கம், சீரகம் அதுதான் அதனுடைய தன்மையே, அதனால் நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன். அப்புறமா வந்து இஞ்சி துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து போட்டுட்டேன். காரத்துக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க வாயில் தென்படாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி நீங்கள் வந்து எடுத்துட்டுருங்க. அப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ஈவன் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ அதுக்கப்புறம் அதை வதக்கினதுக்கப்புறம் இது நல்லா துருவி வச்சுருந்த இந்த வாழைக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு உப்பும் அப்புறம் தேங்காவையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு பொரியல் ரெடி. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சட்டுன்னு நம்ம வந்து இதை வந்து செய்ய முடியும். ஹார்ட்லி ஒரு 10 minutes தான், 5 to 6 minutes வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த தாளிப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போது வெங்காயம் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பொரியல் ரெசிபிலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பொட்டாசியம் நிறைஞ்சது அதை வந்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ்